ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சித்தி விநாயகமூர்த்திக்கு, ஸ்ரீ தத்தாத்ரேய பகவானுக்கு, சத்குருநாத மகாராஜுக்கு. இன்று சாதுர்மாசிய பூஜை மற்றும் பிக்ஷாவந்தனைக்கு நன்கொடை வணங்கும் பக்தர்கள் ஸ்ரீ ஆர் சி சந்திரசேகரன் குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ வி சந்திரசேகர் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீ ரவிஷாம் குடும்பத்தினர் கோயம்புத்தூர், ஸ்ரீ தண்டபாணி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ பிரபுசங்கர் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீமதி மைத்ரேயி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீமதி சுஜாதா சந்திரமௌலி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ கிருஷ்ணன் குடும்பத்தினர் யுஎஸ்ஏ மற்றும் ஸ்ரீ ஸ்ரீராம சர்மா குடும்பத்தினர் பாண்டிச்சேரி. ஓம் ஸ்ரீ கணேஷா ஜனம, ஓம் ஸ்ரீ குரவே தத்தாத்ரேஜா ஜனம, ஓம் ஸ்ரீ சாரதா ஜெய் நம, ஓம் மாதா பித்ருப்யான் நமோ நம, ஓம் இஷ்டதேவதாப்யோ நமோ நம, ஓம் திக் தேவதாப்யோ நமோ நம, ஓம் சமஸ்தத்ரயஸ்த்ரிம்ஷத் கோடி தேவதாப்யோ நமோ நம, ஓம் கங்காதீநதநதீ தீர்த்தக்ஷேத்ர தேவதாப்யோ நமோ நம, ஓம் ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமோ நம, ஓம் வாஸ்துபுருஷாஜ நமோ நம, ஓம் கிரஹதேவியை நமோ நம, ஓம் கோமாத்ரே நமோ நம, ஓம் ஸ்தாவரஜங்கமேபியோ நமோ நம, ஓம் பிராமணேபியோ நமோ நம, ஓம் சத்புருஷேபியோ நமோ நம. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமணஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. ஓம் ஆத்மதத்வம் சோதராமி நமஸ்வாஹா, ஓம் வித்யாதத்வம் சோதராமி நமஸ்வாஹா, ஓம் சிவதத்வம் சோதராமி நமஸ்வாஹா, ஓம் சர்வதத்வம் சோதராமி நமஸ்வாஹா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தஜே. மமோ பாத்தா சமஸ்தா திருதக்ஷே த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் சுபே தினே சோபனே முகூர்த்தே ஆத்யப்ரம்மணஹ த்விதியபரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யா சம்வத்சராணாம் மத்யே க்ரோதிநாம சம்வத்சரே தக்ஷிணாஜனே வர்ஷ ருதௌ சிம்ஹ மாசே சுக்லபக்ஷே பிரதிபத்யாம் சுபதிச்சௌ குஜவாசரயுக்தாஜாம் பூர்வஃபல்குனி நக்ஷத்ரயுக்தாஜாம் சுபயோக சுபகர்ண ஏவம் குண விசேஷேண விசிஷ்டாஜாம் அஸ்யாம் வர்த்தமானாஜாம் பிரதிபத்யாம் சுபதிச்சௌ. ஸ்ரீ விநாயகாதி சபரிவார சஹிதா ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி பரிபூர்ண பிரசாத சித்யர்த்தம் ஸ்ரீ சித்பவானந்த ஆசிரம இதி நாமாங்கிதஸ்ய ஏதஸ்ய சம்ஸ்தாபனஸ்ய ஆச்சாரியவர்யாணாம் பூர்வஃபல்குனி நக்ஷத்ரே சிம்ஹராசௌ ஜாதானாம் ஸ்ரீ 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 ஓம்காரானந்த பிரம்மேந்திர சரஸ்வத்ய அவதூத மகாஸ்வாமிநாம் பரிபூர்ண அனுக்ரஹ ப்ராப்த்யர்த்தம் ஸ்வாமிபிஹி சங்கல்பித சர்வேஷாம் ஜனானாம் தர்மானுஷ்டான சாந்தி பூர்வக பரிபூர்ண ஆனந்த சித்யர்த்தம் ஏதஸ்மின் சம்ஸ்தானே வித்யமானானாம் அந்தேவாசினாம் முமுக்ஷூணாம் ஜிஜ்ஞாசூனாம் பிரம்ம விசாரசீலானாம் வேதசிவாகம பாடசாலாஜாம் சர்வேஷாம் வித்யார்த்தினாம் அத்யாபகானாம் ஆஶ்ரம காரியாலய நிர்வாகானாம் ஆஶ்ரமே கைங்கரியபராணாம் வேதாந்த சாஸ்திர பிரச்சார தர்ம ஸ்தாபனஸ்ய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சேவா சமிதேஷ்ச தர்மஸ்ரீ சாஸ்வத க்ஷேம நிதிதானசீலானாஞ்ச ஆதிகுரு சேவா நிதிதானசீலானாஞ்ச ஸ்ரீகுரு சேவா நிதிதானசீலானாஞ்ச ஆத்மவித்யா வித்யார்த்தினாஞ்ச ஸ்ரீ தத்தாத்ரே பாதுகா பூஜா தனோபகாரீணாம். கௌஷிகோத்திரோத்பவஸ்ய ஸ்ரவண நக்ஷத்ரே மகரராசௌ ஜாதஸ்ய சந்திரசேகரசரமணஃ மகா நக்ஷத்ரே சிம்ஹராசௌ ஜாதாஜாஹ ராஜலக்ஷ்மீ நாம்ன்யாஹ நைத்ருபகாஷ்யபகோத்ரோத்பவஸ்ய மகா நக்ஷத்ரே சிம்ஹராசௌ ஜாதஸ்ய வைதீஸ்வரசரமணஃ உத்தரப்ரோஷ்டபதா நக்ஷத்ரே மீனராசௌ ஜாதாஜாஹ கீதாஞ்சலி நாம்ன்யாஹ பூர்வாஷாட நக்ஷத்ரே தனுர்ராசௌ ஜாதாஜாஹ மீரா நாம்ன்யாஹ வாதுலகோத்ரோத்பவஸ்ய உத்தரஃபல்குனி நக்ஷத்ரே கன்யாராசௌ ஜாதஸ்ய வைத்யநாதசரமணஃ உத்தரஃபல்குனி நக்ஷத்ரே கன்யாராசௌ ஜாதாஜாஹ தீபாஞ்சலி நாம்ன்யாஹ அனுராதா நக்ஷத்ரே விஷ்யகராசௌ ஜாதஸ்ய சிவசஹஸ்ரமணஃ ஜ்யேஷ்டா நக்ஷத்ரே விஷ்யகராசௌ ஜாதஸ்ய சந்திரசேகரநாமதேஜஸ்ய ரோஹிணி நக்ஷத்ரே விருஷபராசௌ ஜாதாஜாஹ கலா நாம்ன்யாஹ ரேவதி நக்ஷத்ரே மீனராசௌ ஜாதாஜாஹ சாந்தினி நாம்ன்யாஹ நாம நக்ஷத்ரே நாமராசௌ ஜாதஸ்ய ரவிஷாம் நாமதேஜஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய உத்தராஷாடா நக்ஷத்ரே மகரராசௌ ஜாதஸ்ய தண்டபாணி நாமதேஜஸ்ய உத்தரஃபல்குனி நக்ஷத்ரே கன்யாராசௌ ஜாதாஜாஹ லலிதா நாம்ன்யாஹ பூர்வஃபல்குனி நக்ஷத்ரே சிம்ஹராசௌ ஜாதஸ்ய பிரபுசங்கர் நாமதேஜஸ்ய பூர்வஃபல்குனி நக்ஷத்ரே சிம்ஹராசௌ ஜாதாஜாஹ சபர்மதி நாம்ன்யாஹ மூலநக்ஷத்ரே தனுர்ராசௌ ஜாதாஜாஹ மைத்ரேயி நாம்ன்யாஹ அனுராதா நக்ஷத்ரே விஷ்யகராசௌ ஜாதஸ்ய சுரேஷ்குமார் நாமதேஜஸ்ய
மௌத்கல்யகோத்திரோத்பவஸ்ய அபவர்ணி நக்ஷத்ரே மேஷராசோ ஜாதாயாஹ சுஜாதா நாம்ன்யாஹ ரோஹிணி நக்ஷத்ரே விருஷபராசோ ஜாதஸ்ய சந்திரமௌலி சர்மணஹ கபிகோத்திரோத்பவஸ்ய ஸ்ரவண நக்ஷத்ரே மக்ரராசோ ஜாதஸ்ய கிருஷ்ணசர்மணஹ ஜ்யேஷ்டா நக்ஷத்ரே விருஷபராசோ கிருத்திகா நக்ஷத்ரே விருஷபராசோ ஜாதாயாஹ உமா நாம்ன்யாஹ ஜ்யேஷ்டா நக்ஷத்ரே விருஷிகராசோ ஜாதஸ்ய ராமஸ்வாமி சர்மணஹ ஏதேஷாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம ஆரோக்கியதா சித்யர்த்தம் வேதோக்தம் தீர்காஜுஹு அபிவிருத்யர்த்தம் கலச பூஜா கலசம் கந்தபுஷ்பாட்சதைரணம் கிருத்யா ஓம் கங்காஜை நமஹ ஓம் யமுனாஜை நமஹ ஓம் கோதாவரிஜை நமஹ ஓம் சரஸ்வத்யை நமஹ ஓம் நர்மதாஜை நமஹ ஓம் சிந்தவை நமஹ ஓம் காவேரிஜை நமஹ ஓம் சப்தசமுத்ரதேவதாப்யோ நமோ நமஹ கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரசமாஸ்ரிதாஹ மூலே தத்ர ஸ்திதோ ப்ரஹ்மா மத்யே மாத்ருகணா ஸ்மிருதாஹ சங்கபூஜா த்வம்புரா சாகரோத்பன்னோ விஷ்ணுநா விதிருதக்கரே பூஜிதஸர்வதேவைஷ்ச பாஞ்சஜன்ய நமோஸ்துதே ஓம் பாஞ்சஜன்யாஜ வித்மஹே பாவமானாஜ தீமஹி தன்ன சங்கஃப் ப்ரசோதஜாத் ஓம் பாஞ்சஜன்யாஜ வித்மஹே பாவமானாஜ தீமஹி தன்ன சங்கஃப் ப்ரசோதஜாத் ஓம் பாஞ்சஜன்யாஜ வித்மஹே பாவமானாஜ தீமஹி தன்ன சங்கஃப் ப்ரசோதஜாத் சங்கம் தேவதாஜாஹ புரதஹ சம்ஸ்தாப்ய ஓம் பாஞ்சஜன்யாஜ நமஹ ஓம் சங்கராஜாஜ நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி அச்ச விக்னேஸ்வர பூஜா ஓம் கணானந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆன ஷ்ருண்மன்னூதிபிஸ் சீதசாதனம் அஸ்மின் பிம்பே ஸ்ரீ மகாகணபதிம் தியாஜாமி ஆவாஹயாமி மகாகணபதஜே நமஹ ரத்னமய சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி மகாகணபதஜே நமஹ பாதாரவிந்தஜோ பாத்யம் சமர்ப்பயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பைஃ பூஜயாமி ஓம் சுமுகா ஜனமஹ ஓம் ஏகதந்தா ஜனமஹ ஓம் கபிலா ஜனமஹ ஓம் கஜகர்ணகா ஜனமஹ ஓம் லம்போதரா ஜனமஹ ஓம் விகடா ஜனமஹ ஓம் விக்னராஜா ஜனமஹ ஓம் கணாதிபா ஜனமஹ ஓம் தூம்ரகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷா ஜனமஹ ஓம் பாலச்சந்திரா ஜனமஹ ஓம் கஜானனா ஜனமஹ ஓம் வக்ரதுண்டா ஜனமஹ ஓம் ஷூர்பகர்ணா ஜனமஹ ஓம் ஹேரம்பா ஜனமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜா ஜனமஹ ஸ்ரீ மஹாகணபதஜே நமோ நமஹ நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி ஓம் நமோ பிராதபதே நமோ கணபதே நம பிரமசபதே நமஸ்தே ஸ்துலம்போதராஜேகதந்தாஜ விக்னவிநாசினே சிவசுதாஜ ஸ்ரீவரதமூர்த்ததே நமோ நம மகாகணபதே நம கற்பூரநீராஜனந்தர்சயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி ரக்ஷாந்தாரஜாமி சித்திவிநாயகமூர்த்திகி திகம்பர மகாஸ்வாமின் பீதகௌசேஜவஸ்திரகம் ரஞ்சிதந்தந்துபிர்ஹத்யை பரிதத்ஸ்வகுணாத்மக ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேஜாஜ நமோ நம ஸ்ரீசத்குரவே நமோ நம வஸ்திரம் சமர்ப்பயாமி சுவர்ணராஜதைர்யுக்தம் சுத்தயஜ்ஞோபவீதகம் தத்தாத்ரேஜ ஜகத்ஸ்வாமின் ஸ்வீகுரு த்ரிகுணாத்மக ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேஜாஜ நமோ நம ஸ்ரீசத்குரவே நமோ நம உபவீதம் சமர்ப்பயாமி சேவந்திகா மல்லிகா ச பத்மமுத்பலகம் ததா நானாவிதானி புஷ்பாணி ஸ்ரீகுரோதே சமர்ப்பஜே ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேஜாஜ நமோ நம ஸ்ரீசத்குரவே நமோ நம புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஃ பூஜயாமி தத்தாத்ரேயாஜ நமஹ தரித்ரக்னாஜ நமஹ தாசோத்தாராஜ நமஹ தத்தராஜ ஜகத்குரவே நமஹ ஸ்ரீமத் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்ரீ தத்தாத்ரேயாஜ பரஸ்மை பரப்ரஹ்மணே நமோ நம அஷ்டோத்தரசதநாமார்ச்சனம் சமர்ப்பயாமி ஹ்ரீங்கார்யாஃ பாதசம்பூஜ்யம் ஹ்ருதஜானந்ததாஜகம் ஓம்கார ஆனந்தபாதாப்ஜம் நமாமஶ்சித்த சுத்தஜே ஓம் அகாரோ காரமகாரநாதாங்கிதநாம்னே நமஹ ஓம் அக்னி விஸ்வவித்யாலய சம்ஸ்தாபகாஜ நமஹ ஓம் அக்ரகண்யாஜ நமஹ ஓம் ஹம்சஸ்ஸோஹம் இத்யாதி மந்த்ரார்த்தநிரதாஜ நமஹ ஓம் ஸ்ரீ 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 ஓம்காரானந்த ப்ரஹ்மேந்திர சரஸ்வத்யவதூத மஹாஸ்வாமினே நமோ நம அஷ்டோத்தரசதநாமார்ச்சனம் சமர்ப்பயாமி ஓம் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகன்னேமா வித்யுதோ பாந்தி குதோஜமக்னிஹி தமேவ பாந்தமனு பாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேஜாஜ நமோ நம சத்குரவே நமோ நம திவ்யமங்கலநீராஜனம் தர்சயாமி ப்ரஹத் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி ப்ரஹத் சாமக்ஷத்ரவருத்வருஷ்ணியம் திருஷ்டுபௌஜஸ்வபிதமுக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன மத்யமிதம் வாத்தேன சகரேண ரக்ஷ ரக்ஷாந்தாரஜாமி ஸ்ரீ தத்தாத்ரேய பகவான் கீ சத்குருநாத மஹராஜ் கீ நமஸ்கார ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரம் தேவம் தத்தாத்ரேயமஹம் பஜே
ஜகதுத்பத்தி கர்த்ரே ச ஸ்திதி சம்ஹாரஹே தவே பவ பாஷ விமுக்தாய தத்தாத்ரே ஜ நமோஸ்து தே. சத்ருநாசகரம் ஸ்தோத்ரம் ஜான விஜ்ஞானதாயகம் சர்வ பாபம் சமஞ்ஞாதி தத்தாத்ரே ஜ நமோஸ்து தே. இதம் ஸ்தோத்ரம் மஹத்திவ்யம் தத்த ப்ரத்யக்ஷகாரகம் தத்தாத்ரேஜ ப்ரசாதாச்ச நாரதேன ப்ரகீர்த்திதம். அனந்த கோடி பிரதக்ஷ நமஸ்காரான் சமர்ப்பயாமஹ. க்ஷீராட்சதைஸ்ஸு புஷ்பைஸ்ஸு தத்தமர்க்யம் க்ரஹாணபோ த்ரைலோக்ய ஜகதாதார தத்தாத்ரேஜ மஹாப்ரபோ. ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேஜாய நமோ நமஹ. ஸ்ரீ சத்குருவே நமோ நமஹ. இதமர்க்யமிதமர்க்யமிதமர்க்யம் அனேன அர்க்யப்ரதானேன பகவான் சர்வதேவாத்மக ஸ்ரீ தத்தாத்ரேஜ ப்ரீஜதாம் ஸ்ரீ சத்குரு ப்ரீஜதாம். மன்னாத ஸ்ரீ ஜகந்நாதஹ மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மதாத்துமா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இறைவனை அறியவும் அடையவும் உள்ள எத்தனை விதமான மார்க்கங்கள் இருக்கோ அத்தனை விதமான வழிகளிலும் முயற்சி செய்பவன் தான் ஒரு சாதகன். அதில் வழி தெரிந்து முயற்சி செய்பவர் இருப்பார், இல்லை என்றாலும் முயற்சியிலேயே அவர்களுக்கு வழியும் பாதையும் கிடைத்துவிட அவர் செய்த புண்ணியம் இருந்தால், நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் நமக்கு நல்ல ஒரு சத்குருநாதர் சம்பிரதாயத்தில் வந்தவர் கிடைப்பார். இல்லை சொல்லி சொன்னால் வேறு மாதிரி வந்து கடைசியில் அந்த வழி தான் வரணும், வேறு வழி இல்லை. நமக்கு நிறைய புண்ணியம் இல்லைன்னா பக்கத்திலே சத்குருகள் நாதர் இருந்தாரும் கூட எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்போம், அப்புறம் புண்ணிய வேலை செய்ய தான் பக்கத்துலேயே இருக்கிறத விட்டுட்டோமே சொல்லி நினைப்போம். அதுபோல் நமக்கு கிடைச்ச அற்புதமான மகா சுவாமிகள் நம்முடைய சுவாமி, அவர் மூலமாக நமக்கு உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இன்னும் இருக்கக்கூடிய பல நூல்களினாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். இங்கே தாய்மனரும் சில விதமான முறைகளை சொல்கிறார், இருந்தும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறார். பாகத்தினால் கவிதை பாடி படிக்கவோ பக்தி நெறி இல்லைன்னு சொல்கிறார். நல்ல பாடல்களை பாடி உன்னை துதிக்க வேண்டும், பாடி பரவ வேண்டும் சொல்லி சொன்னால் எனக்கு பக்தியே இல்லைன்றார். நிறைய பேருக்கு என்னென்னா ஞானியானவன் பக்தி இல்லை, இல்லை ஞானி வேற பக்தன் வேறன்றாங்க, அப்படிலாம் இல்லை. யார் ஒருவர் கர்மயோகியோ அவர் தான் பக்தி நெறியில் நிற்பார். பக்தி இருந்தால் தான் கர்மாவை யோகமாக பண்ண முடியும், இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும். அப்போ யார் ஒரு கர்மயோகியாக இருந்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் தான் பக்தியில் நிலை நின்று அதன் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் உணர்ச்சிகளை எல்லாம் அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி அதன் பிறகு ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தினால மோட்சம் முக்தி. ஆக இந்த மூன்று நிலைகளும் மூன்று பாதைகளில் படிகள் தான். யாருக்கு மோட்சம் நிறைவு பிறவியை போக்கிக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கர்மயோகி அவன்தான். அதே ஆள் தான் கர்மயோகத்தை செய்யணும், அதே ஆள் தான் பக்தி யோகத்தை செய்யணும், அதே ஆள் தான் ஞான யோகத்தை செய்யணும். கர்மத்தினாலே மோட்சம் இல்லை பக்தியினாலே மோட்சம் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம தகுதிப்படுத்துவதற்கென்றால் ஞான யோகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் சம்பிரதாயத்தை அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே எவர் சொன்ன சொல்கிறார், பாகத்தினால் கவிதை பாடி படிக்கவோ பக்தி நெறி இல்லை. சரி, வேத பாராயண பணுவல் மூவர் செய் பணுவல்லது பகரவோ இசையும் இல்லைன்னு சொல்கிறார். வேத பாராயணம் பண்ணுறதுக்கோ மற்றபடி செய்கிறதுக்கோ அல்லது மூவர் பாடிய தேவாரம், நால்வர் சொன்னால் கூட மூணு பேர் பாடினது தான் தேவாரம், அப்பர் சுந்தரர் சம்பந்தர். மாணிக்க வாசிய திருவாச்சகம் பாடியிருக்கார், மூவர் செய் பணுவலது சொல்லி சொல்கிறார், அது பகரவோ இசையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு இசையே தெரியாது சொல்லி சொல்கிறார். யோகத்திலே சிறிது முயலை என்றால் தேகம் ஒவ்வாது. சரி, யோக சாதன நெறிகள் பண்ணுனா உடலுடைய பலம் வேணுமே, அதுவும் கூட இல்லைன்னு சொல்கிறார். நான் நோஞ்சானா இருக்குன்னு உடலில் அந்த அளவுக்கு பலம் போதலை சொல்லி சொல்கிறார். தேகம் ஒவ்வாது, ஊன் வருத்தால் உயிர் வருத்தல் ஊக்கம். சரி, சாப்பிடாமல் இருக்கலாமான்னு சொல்லி நினைச்சா, சாப்பாடெலாம் ரொம்ப கட்டுப்படுத்தி சாப்பிடாமே இருந்து உன்னை அடைஞ்சிடலாமனு நினைச்சா, நிறைய அது அளவான சாப்பாடும் சாப்பிட்ணும், அதிக சாப்பாடு தான் கூடாது. அப்படி உணவையே வெறுத்திருந்தால் இந்த உயிருக்கு விவகாரம் வந்துடும்ன்றார்.
உயிர் குடியிருக்கிறதுக்குரிய உடல் இருக்கே அதுக்கும் தேவையான புஷ்டி தரணும், உணவு தரணும். ஊன் வெறுத்தால் இவள் உடல் வெறுத்தல் ஆகும், அது ஊனை வெறுத்தா உணவை வெறுத்தா உடலே வெறுத்ததாகிவிடும் சொல்கிறார், பயன்படாது சொல்லி சொல்கிறார். அல்லது கிரியைகள் உபாயத்தினால் செய்யவோ, சரி சரிய கிரியை யோக ஞானம் சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயத்திற்குடைய கிரியைகள்லாம் நான் செய்யலான்னு சொல்லி நினச்சா மோகத்திலே சிறிதும் ஒழியவில்லை, மனசில் மோகம் அதிகமாக அடர்த்தியாக இருக்கு, முடியலன்னு சொல்கிறார். தினம் சில காரியத்தை எடுத்துக்கொண்டு ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா, சில பூஜையோ ஜபமோ பாராயணமோ வகுப்புகள் வருவதோ இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி நினச்சா என் மனசில் ரொம்ப அடர்த்தியான மயக்கம் ஆசைகள் அடர்த்தியாக இருக்குது, அதை செய்ய விடாமல் தடுக்குதுன்றார், முடியல. மெய்ஞான மோனத்தில் நிற்க என்றால், இங்கே மெய்ஞான மோனம் சொல்கிறார், அது இடத்துல ரொம்ப அழகான கருத்து, ஞானந்தான் மோனத்தை தரும். ஆமாம், மோனமே ஞான வரம்பு சொல்லுவாங்க. மனதில் அந்த ஞானம் நிலை பெற்று விட்டால் மனதில் மௌனம் வந்துவிடும். அதுக்காக நம்ம சாதாரண வாய்ப்பேசா மௌனம், உடல் செயல்படாத மௌனம்லாம் பண்ணுறோம். ஆனாலும் கூட உண்மையான மௌனம் எதனால் வரும் என்றால், இந்த மனதிலே தேவையான அளவிற்கு அறிவுபூர்வமான புரிதலை ஏற்படுத்தி விட்டால் ஞான நிஷ்டை வந்தால் மௌனம் வந்துடும் சொல்கிறார். ஆமாம், அதனால் மௌனமே ஞான வரம்பு. ஒருவர் பெற்ற ஞானத்தினுடைய அளவு என்னென்னா அவர் எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கார் அதை பொறுத்து சொல்கிறார். இல்லை என்றால் என் போல் வாயாய் பிதற்றும் அவர் யார் சொல்வார், நிறைய வாயில் பேசிக்கிட்டே திரிஞ்சிகிட்டு இருப்பார், உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுறது சொல்கிறார். அதுதான் வரும், பொதுவாக எதுனா கேட்டோம்னா உடனே எல்லாருக்கும் சொல்லணும், அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அதை நாம் புரிந்து நமக்கு தேவையான விஷயங்களை கிரகித்து கொண்டு பிற்பாடு பேசணும். மோகத்திலே ஒழியவில்லை, மெய்ஞான மோனத்தில் நிற்க என்றால் முற்றாது, அது எனக்கு நிறைவு வரலை பெறலை. பரிபாக சக்திகள் அநேகம், நிறைய எனக்கு பரிபாகம் வரணும், நிறைய விதமான வெளி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண சொல்லி சொன்னால், நின் மூதறிவிலே இருந்து தாகத்திலே, இதெல்லாம் பரிபாக சக்திகளில் என பரிபக்குவத்தை மனப்பக்குவத்தை பெறுவதற்கு நிறைய விதமான சாதனங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் செய்வதற்கு உடல்ல மனதில் மற்றபடி பலம் இருக்கணும், சக்தி இருக்கணும். நின் மூது அறிவிலே எழுந்த, மூது அறிவு சொல்லி சொன்னால் நீ சொல்லிக் கொடுத்த அந்த வேத முறையில் அந்த அறிவிலை, நீ உணர்த்திய வாக்கியத்தில் வார்த்தையில் உள்ள அர்த்தங்களில் நான் நிற்கணும்னு சொல்லி சொன்னால், அப்படி நின்னா தான் எனக்கு அதில் மேலே ஒரு தாகம் வந்தால் தான், ஒரு முமுக்ஷுத்துவம் ஜிக்னாசுத்துவம் வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், உன்னை அறிய முடியும் அடைய முடியும். அது அமிர்தப்பிரவாகமே. நீ வேதத்தில் சொல்லி கொடுத்த முறைப்படி நான் கடைபிடித்து வாழ்ந்தால் எனக்கு கிடைக்கிறது என்ன, அமிர்த பிரவாகம் சொன்னால் அழியாத பெருநிலையை நான் அடைய முடியும், மரணமில்லா பெருநிலை அல்லது அழியாத பெருநிலையை நான் பெற முடியும், அது அமிர்த பிரவாகமே சொல்கிறார். நீ எப்பொழுதுமே அமிர்தத்தை பொழிந்து கொண்டிருப்பவன், அமிர்தம் சொல்லி சொன்னால் இரவாத பெருநிலை சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பிரவாகமே அமிர்த கடலாக இருக்கின்றா சொல்கிறார். நமக்கு தான் அது பக்கத்தில் போகிறது முடியல, அதை எடுத்து சாப்பிடவும் முடியல, அமிர்த பிரவாகமே. அடுத்து தன்னன் தனிப்பொருளே, நீ எப்பொழுதுமே தன்னன் தனிப்பொருள் சொல்லி சொன்னால் அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்கிறார். நீ எல்லாவற்றையும் படைத்திருந்தாலும் நீ தான் அனைத்துள்ள இருப்பாக இருந்தாலும் தன்னன் தனிப்பொருளாக இருக்கின்றாய். ஒரு மனிதனால் தனியாக அமர்ந்து உன்னை அறிந்து தனியே இருப்பதற்கு என்னென்னு சொன்னார் பாருங்க. அப்புறம் இந்த பிரம்ம தத்துவமாக இருந்து கொண்டிருக்க பரம்பொருளாக பரபிரம்மமாக இருப்பவனே தன்னன் தனிப்பொருளே, சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சில சிவமே, சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருளே. தைத்திரத்தில் சொல்கிறார் பாருங்க, பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம், அதில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மவித்தா ஆப்னோத்தி பரத்தை பதத்தை சூத்திர வாக்கியன்னு சொல்லுவோம், அதுக்கு விளக்க வந்த விருத்தி வாக்கியம் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதானது, எது சத்தாகவும் சித்தாகவும் அனந்தமாகவும் இருக்கின்றதோ அதுதான் உயர்ந்தது, அதுதான் இங்கே சொல்கிறார். சச்சிதானந்த சிவமே, சிவம் சொல்லி சொன்னால் பிரம்மமே சொல்லி அர்த்தம் எடுத்துக்கணும். சிவம் சொல்லி சொன்னால் எதுலேயுமே களவாதது, அல்லது நம்ம சொல்லுவோம் சக்தி இருந்தால் செய்யலைன்னா சிவனேன்னு கிட என்ன, பிரம்மமும் என்னென்னா எதுவும் பண்ணுறதில்லை, அதுபோல் சிவமும் என்ன, சும்மா இருக்கிறது தான், சும்மா இருக்க முடியறதில்லை நமக்கு, நாமளும் சும்மா இருந்தால் நாமளும் சிவம் தான், அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய சீவனில் இருக்க கொம்பை எடுத்துட்டா நாம சிவன் தான் அவரும் சிவன் தான்.
ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தானே, ஏக்கமே அத்விதீயம் தானே சொல்கிறாங்க. அந்த பாடலெலாம் நம்ம மேலோட்டமான பாடல் தான் வரி பார்க்குறோம். அதில் எல்லாம் நிறைய அற்புதமான உரை விளக்கெல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்கள்லாம் பார்க்குறோம். மீண்டும் அந்த பாட்டை படிக்கலாம். பாகத்தினால் கவிதை பாடி படிக்கவோ பக்தி நெறி இல்லை, வேத பாராயண பணுவல் மூவர் செய் பணுவலது பகரவோ இசையும் இல்லை. யோகத்திலே சிறிது முயல என்றால் தேகம் ஒவ்வாது இவ்வூன் வெறுத்தாள் உடல் வெறுத்திடல் ஒக்கும் அல்லது கிரியைகள் உபாயத்தினால் செய்யவோ மோகத்திலே சிறிதும் ஒழிய இலை. மெய்ஞான மோனத்தில் நிற்க என்றால் முற்றாது பரிபாக சக்திகள் அநேகம் நின் மூதறிவிலே எழுந்த தாகத்திலே வாய்க்கும் அமிர்த பிரவாகமே தன்னன் தனிப்பெருமையே சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே. தாகம்னா ஆர்வத்தோடு, பேரார்வத்தோடு, முமுட்சுத்துவத்தோடு அணுகுபவர்களுக்கு தேடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்த பிரவாகமே தன்னன் தனி பெருமையே. உன்னுடைய பெருமையெல்லாம் எதனோடு ஈடாக ஒப்பிட்டு சொல்ல முடியாத பெருமைக்குரிய மகிமை பொருந்திய பரம்பொருளை என்று சச்சிதானந்த சிவமே என்று முடிக்கின்றார். மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலை வாழி, கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி. ஜாலமிகும் எளியேணி வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி. ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஆதிகுருநாத சுவாமிக்கு, சத்குருநாத சுவாமிக்கு. ஓம் நான பிரஜாதனேன தியாகே நைகே அமிரதத்வமானசு பரேண நா கன்னி தங்குஹாயாம் விப்ராஜதே தத்யதஜோ விசந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தா சந்யாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே ப்ரஹ்மலோகே து பரா அந்த காலே பராமிரதாத் பரிமுச்யந்தி சர்வே தஹ்ரம் விபாபம் பரமேஷ்ம பூதம் யத் புண்டரீகம் புரமத்ய சக்கஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் யோ வேதாதோ ஸ்வரஃப் ப்ரோக்தோ வேதாந்தே ச ப்ரதிஷ்டிதஹ தஸ்ய ப்ரக்ருதிலீனஸ்ய யஃ பரஸ்ஸ மஹேஸ்வரஹ. இன்று சாதுர்மாஸ்ய பூஜை மற்றும் பிக்ஷாவந்தனைக்கு நன்கொடை வணங்கும் பக்தர்கள் ஸ்ரீ ஆர் சி சந்திரசேகரன் குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ வி சந்திரசேகர் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீ ரவிஷாம் குடும்பத்தினர் கோயம்புத்தூர், ஸ்ரீ தண்டபாணி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ பிரபுசங்கர் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீமதி மைத்ரேயி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீமதி சுஜாதா சந்திரமௌழி குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ கிருஷ்ணன் குடும்பத்தினர் யுஎஸ்ஏ, ஸ்ரீ ஸ்ரீராமசர்மா குடும்பத்தினர் பாண்டிச்சேரி. குரு பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதஜே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தஜே நம. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமோ நம. Oh.